வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்முடன் சோழ நாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் குறித்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக தமிழகத்திலே பரப்புரையே மேற்கொண்டு வருகிறார் சோழ நாகராஜன் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்க அவரை வந்து இன்னும் பார்வையற்ற குறைபாடு உள்ளவர்களை இணைத்து கொண்டு 13 ஆண்டுகளாக என்எஸ்கே அவர்களுடைய புகழை பாடுகின்ற வகையிலே பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை அல்லது உரையாடல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வந்து தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறார். அவர் வந்து வெவ்வேறு டிவியில் வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்காங்க. ஆக என்எஸ்கேவனுடைய எல்லா விஷயங்களையும் உள்ளே வாங்கி கொண்டு அதை வந்து மிக எளிமையாக மக்களுக்கு சொல்லி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நண்பர் வந்து இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கலைவாணர் என்எஸ்கேவனுடைய அருமை பெருமைகள் குறித்து பகிர்ந்து கொள்ளிருக்கிறார். வாருங்கள், தோழர் வணக்கம். இத்தனை காலம் கடந்தும் கலைவாணர் என்எஸ்கே பேசப்படுகின்ற மனிதராக இருக்கிறார். அதற்கு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறேன், அவர் வந்து சினிமாவில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை அதிக அளவிலே மிக நயத்தோடு நையாண்டியோடு சொல்லியிருப்பது தான் நினைக்கிறேன். அவர் தான் வந்து அதனுடைய வயசாக தான் இன்றைக்கி விவேக் கூட சின்ன கலைவாணர் கூட பெயர் வாங்கினார். இப்போ அந்த கலைவாணன்றது ஒரு பெரிய முதிரையாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட மாபெரும் ஆளுமையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். வணக்கம். கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் என்கிற ஒரு மாபெரும் கலைஞன் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமில்லை, இந்திய சினிமாவுக்கு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்வது, ஒரு அரிய பரிசு தான் அப்படின்னு சொல்லணும். அவர் இந்திய சினிமாவுக்கே கிடைத்த மிகப்பெரிய பரிசு. அவர் ஒரு புதையல். அவர் காரணம், அவர் வந்து பொதுவாக தமிழ் சினிமாவின் சார்லி சாப்ளின் என்று சொல்லப்படுகிறவர். நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, அவர் இந்திய சினிமாவின் சார்லி சாப்ளின் என்று தான் சொல்லுவேன். காரணம், இந்தியாவிலேயே அவருக்கு இணையான ஒரு கலைஞனை பார்க்க முடியாது என்பது தான் ஒரு உண்மை. காரணம், 1930களில் சினிமா பேசத் தொடங்கியது முதல், அது 1-2 வருடத்திலே வந்து அவர் சினிமா நடிக்க வந்துட்டார். அவர் ஒரு அகால மரணத்தை தான் சந்தித்தார். ஒரு 50 வயதில் இறந்துவிட வேண்டும் என்று அவரே ஆசைப்பட்டவர். ஆனால் 49 ஆண்டுகள் தான் அவர் வந்து வாழ்ந்தார். ஆக ஒரு குறுகிய காலத்தில் சினிமாவை, தமிழ் சினிமாவை தரம் உயர்த்தியதில் வந்து அவருடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். அதிலையும் குறிப்பாக நகைச்சுவை கலை என்பது அவர் வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தது என்று பார்க்க வேண்டும். பொதுவாக நான் சொல்லுவேன், கலைவாணருக்கு முன்னால் கலைஞர்களுடைய நிலைமை, கலையின் நிலைமை, கலைவாணருக்கு பின்னால் கலைஞர்களுடைய நிலைமை, கலையின் நிலைமை என்பது ரெண்டு விதமாக இருக்கிறது என்று சொல்லுவேன். கலைவாணர் வருவதற்கு முன்னால் கலைஞர்களுக்கு பொதுவாக மக்களிடையே என்ன பேர்னா கூத்தாடி பயல். கூத்தாடி பயலுக்கு வீடு கொடுக்காதே, கூத்தாடி பயலுக்கு பொண்ணு கொடுக்காதே, கூத்தாடி பயலுக்கு வேலை கொடுக்காதே, இப்படி ஒரு அலட்சியமாக, கூத்தாடி என்றால் ஒரு பொறுப்பற்ற ஒரு மனிதனாக அவன் இருப்பான், அவன் வந்து சமூகத்தின் ஒரு பொதுவான நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடியவன் அல்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் அல்லது ஒரு சிந்தனை மக்களிடையே இருந்தது. கலைவாணர் வந்த பிறகுதான் அவர் தன்னுடைய கலையின் மேன்மையின் மூலமாக கலைஞர்கள் என்று அவர்களுடைய அந்த கூத்தாடிகள் என்று இழிவாக பேசப்பட்ட அந்த கலைஞர்களை கலைஞர்களாக தரம் உயர்த்தியவர் கலைவாணர். எனவே கலைவாணருக்கு முன்னால் கலையின் நிலைமையும் கலைஞர்களின் நிலைமையும் அப்படித்தான் இருந்தது. கலைவாணருக்கு பின்னால் தான் அவர்களுக்கு ஒரு மரியாதை சமூகத்தில் ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை அவருடைய சொந்த கலையின் மேன்மையால் அவர் அதை செய்தார் அப்படிங்கிறது ஒன்று. அவர் எடுத்துக்கொண்டது வந்து நகைச்சுவை பகுதி. நகைச்சுவை கலைவாணருக்கு முன்னால் எப்படி இருந்தது என்றால், அதை வந்து ஹாசிய பாகம் என்று சொல்லி வந்தார்கள். ஹாசிய பாகம் அதுக்கு பேர். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வயசான ஒரு கிழவனுக்கு ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க.
அவர்களிடையே இருக்கக்கூடிய அந்த முரண், அந்த தாம்பத்திய முரண் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கூத்தாக ரொம்ப ஒரு ஒரு கேலி கூத்தாக காட்டப்பட்டு அதுதான் நகைச்சுவை என்று இருந்தது தமிழ் சினிமாவில். அதை மாற்றி ஒரு கருப்பு வெள்ளை காலத்திலேயே, கருப்பு வெள்ளை காலம் என்றால் அன்றைக்கு வந்து சினிமாவினுடைய உள்ளடக்கமும் கருப்பாக தான் இருந்தது. துவக்க காலத்தில் வந்து ஒரு பேசாப்பட காலத்தில், அது சைலண்ட் எராவில் வந்து திரைப்படங்களை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் புதுசு புதுசாக கதையெல்லாம் கதையாடல்களை உருவாக்க முடியாது, ஏன்னா அந்த கதை அவனுக்கு புரியணும். எனவே பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே அறிமுகமான புராண இதிகாச கதைகளை மறுபடியும் எடுத்து காட்டி கொண்டிருந்தார்கள் பேசாப்பட காலத்தில். பிறகு படம் சினிமா பேசத் தொடங்கி அது டாக்கி என்று ஆன பிறகு கூட அதுதான் தொடர்ந்தது. எனவே சமூக கதையாடல்கள், மனித வாழ்க்கையை, யதார்த்த வாழ்க்கையை சொல்லக்கூடிய கதையாடல்களை வந்து ரொம்ப தாமதமாகத்தான் வந்து சினிமா தன்னதாக்கி கொண்டது. அதற்கு முன்னால் வந்து புராண இதிகாச கதைகளை தான், ஏற்கனவே மனிதர்களுக்கு மக்களுக்கு தெரிந்த கதைகள், அவர்கள் ஹரிச்சந்திராவாக இருக்கட்டும், கண்ணகி புராணமாக இருக்கட்டும், அல்லது பழைய காலத்து பாரத கதைகளினுடைய கூறுகளாகட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி மக்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த கதைகளையே மறுபடியும் சினிமாவாக காட்டி கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இந்திய சினிமா, தமிழ் சினிமா நாடகத்தை அப்படியே ஒரு வீடியோ பதிவு மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தது. நாடகங்களில் எப்படி அவங்க வந்து வள்ளி திருமணமோ அல்லது ஹரிச்சந்திர கதையோ மயான காண்டமோ வந்ததோ அதையெல்லாம் அப்படியே வந்து வீடியோ பதிவு மாதிரி அவங்க எடுத்து, அதில் வந்து ஒரு சினிமாவுக்கான அந்த மொழி அல்லது அதை திரைமொழி அல்லது திரைப்படத்தினுடைய அந்த கூறுகள், அதனுடைய அது வந்து ஒரு நவீன ஒரு கலை என்ற புரிதல் கூட இல்லாமல் அதை பதிவு செய்து கொடுப்பது என்பது தான் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் கலைவாணர் வரார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு குப்பையில் கடந்த மாணிக்கம் போல் வரார். அவர் வந்து அவர் என்ன தன்னுடைய சினிமாவில் வைக்கிறார் அப்படின்னா, அவ்வளவும் அறிவியல் பூர்வமான கருத்துக்கள், சமூகத்துக்கு பயன்படக்கூடிய, சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய, மூட பழக்கங்களுக்கு எதிரான கருத்துக்களை தன்னுடைய நகைச்சுவை என்ற அந்த அம்சத்துக்குள்ளே வைக்கிறார். காசிக்கு போனால் கரு உண்டாகும் என்ற காலம் மாறி போச்சு, இப்போ ஊசியை போட்டால் உண்டாகும் என்கிற உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு ஒரு கருப்பு வெள்ளை காலத்தில் வந்து ஒரு 30-40களில் வந்து சினிமாவே வந்து ஒரு புதுமையை கையாளாத காலத்தில் கருத்தியல் ரீதியாக கலைவாணர் புதுமையான விஷயங்களை உள்ள வச்சாருங்கிறது தான் அவருடைய சிறப்பு. அதனால தான் இன்றைக்கும் அவரை பேச வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு அவரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஆக்சுவலி சினிமா மூலமாக தான் கலைவாணரை நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் அவர் அதுக்கு முன்னால் வந்து நாடகத்துறையில் வந்து சிறந்த பங்களிப்பை செய்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ நாடகத்துறையில் அவருடைய பங்களிப்பு எத்தகையாக இருந்தது? அதாவது துவக்க காலத்தில் வந்து சினிமா பேசலை, சினிமா அறிமுகமாகிற போது சினிமா என்பது பேசாப்படமாகத்தான் இருந்தது. அப்போ வந்து அதை ஊமைப்படம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க, பொதுவாக வந்து அதை மக்கள் மொழியில் ஊமைப்படம் என்று சொல்வார்கள். அது அப்படி சொல்லக்கூடாது, அது பேசாப்படம், சைலண்ட் எரா, சைலண்ட் மூவி என்று சொல்லப்படணும். அதனாலேயே வந்து என்னென்னா, அன்றைக்கு முதல் பெரும் பொழுதுபோக்கு விஷயமாக தமிழகத்தில் இருந்தது வந்து மேடை நாடகங்கள் தான். நாடகங்களுக்கு தான் அன்றைக்கி மவுசு அதிகம். பேசா படத்தில் வந்து நடிப்பதற்காக நாடக நடிகர்களே ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க, ஆனால் எந்த நடிகர்களும் வந்து அந்த படங்களில் சினிமாவில் நடிப்பதற்கு விரும்பலை. காரணம், அதில் பேசவே முடியாது, பாட முடியாது, சத்தம் கேட்காது, அதில் போய் யார்பா நடிப்பான்னு சொல்லி அந்த சினிமாவை அவர்கள் அலட்சியமாக பார்த்தார்கள். டக்ளஸ் ஃபேர்பேங்க்ஸ்னு ஹாலிவுட்டில் ஒரு கிங் ஆஃப் சைலண்ட் எரா அவர், அவருக்கு அந்த காலத்திலே வந்து அவர் வந்து நாடகத்தில் தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர். அவர்கிட்ட வந்து $100,000 அன்னைக்கே வந்து $100,000 தரேன், நீங்கள் வந்து நடிங்கன்னு சொன்னாங்க. அப்போ சைலண்ட் மூவிலெலாம் நான் நடித்தா என்னத்துக்கு ஆகுறதுன்னு சொல்லி முடியாதுன்னு மறுத்தார். பிறகு அவர் சைலண்ட் மூவியில் நடித்தார், அவர் பேர் வாங்கினார்னு வச்சுங்களேன். இதுதான் உலகம் பூராமே வந்து நாடக கலைஞர்கள் அந்த பேசா படத்தை வந்து மதிக்காத ஒரு நிலை இருந்தது.
அப்போது நாடகங்கள் தான் முதல் பெரும் கலையாக தமிழகத்திலே இருந்தது. அப்போது வந்து கலைவாணருக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே வந்து வீதியில் தன்னுடைய நண்பர்களையெல்லாம் இணைச்சு கொண்டு ஏதாவது நாடகத்தை நடித்து பார்க்குறதுங்கிறது ஒரு பொழுதுபோக்கு வழக்கமாக, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்று சொல்வது போல அவர் அப்படி தான் இருந்தார். அன்றைக்கு அவருடைய ஊர் வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. அது நாகர்கோவில், நாகர்கோவில் பக்கத்தில் ஒழுகனசேரி தான் அவருடைய சொந்த ஊர். அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் கேரள பகுதியில் இருந்தது. அதனால் அவர் மலையாள மீடியாவில் தான் படித்தார். 4வது வகுப்புக்கு மேலே படிக்க முடியலை. காரணம், வறுமையான ஒரு குடும்ப சூழல். எனவே சின்ன சின்ன வேலைகளுக்கு போனார். போய் டென்னிஸ் கோர்ட்டில் போய் பந்தை பொறுக்கி போடுறது, பலசரக்கடையில் போய் பொட்டலம் அடித்து கொடுக்கறது, 10 பைசா 20 பைசா சம்பளம் கிடைக்கும். அப்படி வேலைகளை பார்த்து கொண்டு தன்னுடைய ஓய்வு நேரங்களில் நண்பர்களோடு நாடகங்களை நடிப்பது என்றது தான் அவருடைய விளையாட்டாக இருந்தது. அப்போது வந்து டிகேஎஸ் சகோதரர்களுடைய நாடக குழு, மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்தா சபா என்று அதற்கு பெயர். டிகேஎஸ் சகோதரர்கள் அப்படின்னா ஒரு 4 பேர் அவங்க. டிகே சங்கரன், டிகே முத்துச்சாமி, டிகே பகவதி, டிகே சண்முகம் அப்படிங்கிற 4 சகோதரர்கள். அதில் வந்து சண்முகம் அப்படிங்கிற அந்த சகோதரர் மேலே மற்ற சகோதரர்களுக்கு ரொம்ப அன்பு அதிகம். அதனால தான் அவர் பேரையே வச்சு மதுரை ஸ்ரீ பால சண்முகானந்தா சபானதுக்கு வச்சுருந்தாங்க. அது ரொம்ப பிரபலமான ஒரு நாடக குழு. அது அந்த நாடக குழு வந்து திருவனந்தபுரத்தில் தான் துவங்கப்பட்டது. பிறகு அது ஒவ்வொரு ஊராக வந்து முகாமிடுவாங்க. அன்றைக்கி வந்து மாதக்கணக்காக ஒரு ஊரில் வந்து அதுக்கு பேர் டேரா போடுறதுன்னு பேர் போட்டுட்டு ஒரு நாடகத்தையோ அல்லது பல நாடகங்களையோ மாதம் பூரா நடத்துவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்த்த பிறகு கூட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். பிறகு அதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு ஊருக்கு போவாங்க. இதுதான் அன்னைக்கு வழக்கம். அப்போது அந்த ஊருக்கு வருது, அவங்களுடைய நாகர்கோவில் பகுதிக்கு வந்து அந்த டிகே சகோதரர்களுடைய நாடக குழு வருது. வரும்போது இவர் படிப்பையும் பாதியில் விட்டுட்டார், 4ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்கலை. அப்போது என்ன செய்கிறாருனா, அந்த நாடகத்தை போய் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசை அவருக்கு வருது. ஆனால் உள்ளே போய் பார்க்குறதுக்கு கட்டணம், டிக்கெட் வாங்கணும், அதுக்கு காசு இல்லை அவர்கிட்ட. என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார். அப்போது ஒரு சோடா கம்பெனி முதலாளியை போய் பார்க்குறாரு. முதலாளி, நான் போய் இந்த நாடக கொட்டகையில் சோடா விற்றுட்டு வரனே, நல்லா விற்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியா, பரவாயில்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் சோடாக்களை கொடுத்து அவருக்கு ஒரு இலவச அனுமதி சீட்டை வாங்கி கொடுத்து போய் வித்துட்டு வா பார்க்கலான்னு சொல்லி அந்த முதலாளி சோடா விற்கிறதுக்கு உள்ளே அனுப்புகிறார். அவர் போய் நாடக கொட்டையில் சோடா விற்கிறார். சோடா விற்றுக்கொண்டே நான் சொல்லுவேன், சோடாவையும் அவர் ஒழுங்காக விற்றார், நாடகத்தையும் ஒழுங்காக கற்றார். நாடகத்தையும் கவனிக்கணும், ஏன்னா நாடகம் பார்க்குற ஆசைக்கு தான் உள்ளே போகிறார். அதே நேரத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்து வியாபாரத்தை விட்டுட்டாச்சுன்னா அடுத்த நாள் வந்து முதலாளி வீட்டுக்கு போச்சு சொல்லுவார், வேலை கிடைக்காது, அப்போ மறுபடியும் நாடகம் பார்க்க முடியாது. எனவே அவருக்கு ஒரு அந்த ஒரு பெரிய போராட்டம், வியாபாரமும் பண்ணணும், அந்த சோடாவையும் விற்க வேண்டும், நாடகத்தையும் பார்க்க வேண்டும், இந்த ரெண்டையும் ஒரே நேரத்தில் அவர் மனம் போல் அதை செய்தார். இதை கவனித்து கொண்டிருந்த அவருடைய தந்தையார் சுடலை முத்து பிள்ளை, அவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் அந்த நாடக முதலாளிகள்கிட்டே போய் இவரை போய் நிறுத்துறாரு. இவன் நாடகம் நாடகம்னு பைத்தியமாக இருக்கான், இவனை உங்கள் நாடகத்தில் சேர்த்துக்கங்க அப்படின்னு. சரின்னு உள்ளே சேர்த்துக்கிறாங்க. சின்ன பையனாக இருக்கிற அந்த கிருஷ்ணன், அவர் பேர் கிருஷ்ணன் தானே இயற்பெயர், அவரை வந்து சேர்த்துக்கிறாங்க. இப்போ நிறைய சின்ன சின்ன பையங்க வந்து நாடகத்தில் பயிற்சிக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. கிருஷ்ணனும் இருக்கிறாரு. அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. சண்முகம், டிகே சண்முகம் தான் வந்து பாடத்தை சொல்லி கொடுக்குறாரு. மூல மந்திர மோன நற்பொருளேன்ற சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பாடலை தான் முதல்ல பாலப்பாடமாக சொல்லித்தரணும். அதை சொல்லி கொடுத்துக்கிட்டுருக்கிறாரு. அந்த பாடல்களை சொல்லி கொடுத்துட்ருக்கும்போது அவருக்கு தண்ணீர் தாகம் எடுக்குது சண்முகத்துக்கு. அவர் கொஞ்சம் பசங்களாக கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன்ட்டு போகிறார். போயிட்டு திரும்பி வந்தால் எந்த இடத்துல அந்த பாடத்தை வந்து விட்டுட்டு போனாரோ அதிலிருந்து அந்த பாடம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அதை அந்த பாடத்தை நடத்தி கொண்டு இருப்பது நம்முடைய சின்னஞ்சிறு கிருஷ்ணன். அவருக்கு பெரிய வியப்பு. உனக்கு எப்படி இந்த பாட்டு தெரியும் என்று அவர் கேட்டார். அப்போ இவர் சொன்னார், உங்கள் நாடகத்தை நாடக கொட்டகையில்
நான் பல நாள் வந்து சோடா விற்றுக்கொண்டே நாடகத்தை கவனிச்சிருக்கிறேன். அதனால் அந்த நாடகத்தில் வரக்கூடிய பாடல்களும் வசனங்களும் எனக்கு அத்துப்படி ஆகிவிட்டதுன்னு சொன்னார். பலே அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து நீயே இந்த படத்தை எடுத்துட்டு போயிட்டார். இதுதான் வந்து ஒரு ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இடம். அது கலைவாணருடைய வாழ்க்கையில் மாணவனாக ஒரு பயிற்சி கலைஞனாக பயிற்சி மாணவனாக சேர்ந்த அன்றைக்கே ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றது கலைவாணர் தான். அது மிகப்பெரிய ஒரு திறன், அவருடைய அந்த திறன். அதுதான் கலைவாணரை வந்து இன்றைக்கும் நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு இதற்கு அச்சாரம் போட்ட சம்பவம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்தில் வந்து என்எஸ் கிருஷ்ணன் நடித்த நாடகம்தான் வசூலை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற ஒரு நிலைமையை உருவாக்கினார். அவர் நாடகத்தில் வந்து வெறுமனே ஒரு நடிகனாகவோ அல்லது நகைச்சுவை நடிகனாக மட்டுமே இல்லாமல் நாடகத்தில் உள்ள பல்வேறு கூறுகளையும் அவர் வந்து கற்றுக்கொண்டார். அருமையாக ஒரு இசை கலைஞனாக தபலா வாசிப்பார், ஹார்மோனியம் வாசிப்பார், பாடல் எழுதுவார், மெட்டமைப்பார், மேடை அந்த பின்னணி அலங்காரங்களை அந்த செட்டிங்ஸ் என்று சொல்லக்கூடியது அதெல்லாம் வந்து செய்யக்கூடிய நுட்பங்களை அவர் வந்து கற்றுக்கொண்டார். கலைவாணர் வந்து எல்லா விதமான ஒரு நாடகத்துக்கு தேவையான அவ்வளவு அம்சங்களையும் அவர் தன்னுடைய திறனின் மூலமாக கற்றுக்கொண்டதனால் அவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கலைஞனாக நாடகத்தில் வந்து பவனி வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓடாத நாடகங்களை கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு நாடகம் வந்து வெற்றிகரமாக ஓடவில்லை என்ன காரணமோ கண்டுபிடிக்க அவர்களுக்கு தெரியாது. அந்த நாடகங்களை அவர் வந்து பார்த்து படித்து அதில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவார். சில காட்சிகளை சேர்ப்பார், சிலது பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணி அந்த நாடகங்கள் ஓடாத நாடகங்களை கூட ஓட வைத்து விடக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு இருந்தது. அதே போல் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வந்து தடை விதிக்கப்பட்ட நாடகங்கள், குறிப்பாக வந்து சாமிநாத சர்மாவனுடைய ஒரு நாடகம் வந்து பிரிட்டிஷாரால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நாடகம் பானப்புரத்து வீரன் என்ற ஒரு நாடகம். அந்த நாடகத்தை கலைவாணரிடம் வந்து கொடுத்தார்கள். இது வந்து தடை விதிக்கப்பட்ட நாடகம், ஆனால் ரொம்ப நல்ல நாடகம், இதை எப்படியாவது அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கண்ணில் வந்து மண்ணை தூக்கிட்டு இதை வந்து மேடையேற்றணும் என்று சொல்லி விரும்பி அவர் வந்து கலைவாணர்கிட்ட கொடுத்தாங்க. கலைவாணர் உடனே அதுக்கு தேசபக்தின்னு பேரை மாற்றி வச்சார். ஏன்னா அந்த பேரில் உள்ள நாடகத்தை தான் அவன் தடை விதித்து வச்சுருக்கான். அதுதான் ஆவணப்படுத்த அந்த ஆவணத்தில் அந்த பேர் தான் இருக்குது. எனவே வேறொரு நாடகம்னு தெரியட்டும்னு சொல்லி பேரை மாற்றி விட்டார். அதில் சில காட்சிகளை எல்லாம் எடுத்து சில காட்சிகளை சேர்த்தார். அதில் ஒரு நகைச்சுவை காட்சி என்ற பெயரில் வந்து ஒரு காட்சி வரும். அது ரொம்ப முக்கியமான அந்த காலகட்டத்தில் 30களில் வந்து இது ரொம்ப அன்றைக்கு வந்து ரசிகர்களால் பேசப்பட்ட ஒரு காட்சி. ஒரு தலித்து மக்கள் வாழக்கூடிய அந்த சேரி பகுதியில் அந்த காட்சி இருக்கும். அந்த மக்கள் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மக்களுடைய தலைவன், அந்த 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 பகுதி மக்களுடைய ஒரு தலைவன் போல் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ஒரு மனிதன் வந்து பேசிகிட்டு இருப்பார். அந்த மக்களிடையே பேசுவார். என்ன பேசுறது தான் காட்சி. என்ன பேசுவார்னா, நாளையிலிருந்து நம்ம ஜாதியை சேர்ந்த யாராவது குடித்தா, குடிப்பழக்கத்துக்கு எதிரான ஒரு காட்சி அது, குடித்தா நாம் இந்த அந்த அப்படி குடிக்கிறவனை வந்து நம்ம சாதியை விட்டு தள்ளி வச்சிடணும் என்று அவர் சொல்லுவார். இந்த கூட்டத்தில் நம்முடைய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் உட்கார்ந்துருக்கிறார் அந்த காட்சியில். அப்போ ஒருவன் எந்திரிச்சு கேட்பான், தலைவரே இருக்கிறதுலே நம்ம ஜாதி தான் கடைசி ஜாதி, நமக்கும் கீழே ஜாதியே கிடையாது, அவனை ஜாதியை விட்டு தள்ளி வச்சிங்கன்னா அவன் வேறு எந்த ஜாதியில் போய் கீழே போய் சேர்றதுக்கு கீழே ஜாதியே இல்லையே என்று அவர் கேட்குறார். எவ்வளவு ஒரு அறிவார்ந்த காட்சியை அவர் வச்சுருக்கார் பாருங்கள். அப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் எந்திரிச்சு தலைவர் பதில் சொல்வதற்கு முன்னால் அவர் சொல்கிறாரு, அவன் வேணால் வேறு ஏதாவது மேல் ஜாதியில் போய் சேர்ந்துக்கிட்டான், நம்ம ஜாதியில் இருக்கக்கூடாது அப்படிம்பார். இது அன்றைக்கு ரசிகர்கள் வந்து ரொம்ப ரசித்த ஒரு காட்சி. அதாவது நம்ம ஜாதியில் இருக்கக்கூடாது, மேல் ஜாதியில் கூட போய் சேரட்டும், நம்ம கூட இருக்கக்கூடாது என்று சொல்வது என்பது, அதாவது உயர்வு அதாவது குலத்தாழ் உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம்னு பாரதி சொல்கிறான் பார்த்தீங்களா, அது மாதிரி
தாழ்வாக பேசுவது மட்டும் இல்லை, உயர்வாக பேசுவது கூட ஒரு பாவகாரியம் தான். சாதியை வந்து போற்றுவதே பாவகாரியம் என்ற அந்த கருத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இப்படி ஒரு காட்சியை வச்சார். இப்படி நுட்பமான காட்சிகளை அவர் வந்து அந்த நாடகங்களில் புகுத்தி அப்போவே சமூக சீர்திருத்த கருத்துக்களை நாடகத்துக்குள்ளேயும் இயன்றவரை கொடுத்திருக்கிறார் என்பது தான் அவருடைய நாடக பங்களிப்பில் ஒரு சிறப்பானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வர்றார், அப்போ தான் சினிமா வந்து தொடங்குகிறது. இந்த திரை உலகத்தில் வந்து அவர் எப்படி வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணான்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமெடியன் உள்ள வர வெறும் காமெடி பண்ணிட்டு போயிருக்கலாம், ஆனால் சமூக சீர்திருத்த கருத்துக்களையே அவர் காமெடியில் கொண்டு வர்றாரு. அதுக்கு வந்து அந்த டைரக்டர்ஸும் சரி ப்ரொடியூசரும் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. இந்த ஜாலம் எப்படி நிகழ்ந்தது? அவர் எப்படி வந்து சினிமாவுக்கு வரும்பொழுதே அந்த கருத்தியலோடு தான் அவர் வந்து தன்னை வந்து உருவாக்கிக்கிட்டு வந்தார்? அவருடைய சினிமா பிரவேசம் மற்றும் அவருடைய பயணம் குறித்து சுருக்கமாக சொல்லுங்களேன். இப்போ நான் ஏற்கனவே நாடகத்தில் அவர் வந்து நுழைந்த அன்றைக்கு ஒரு பயிற்சி மாணவன் போல நுழைந்த அன்றைக்கே ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார்னு நான் சொன்னேன். அதே போல தான் சினிமாவிலையும் அவருக்கு நேர்ந்தது. சினிமா பேசத் தொடங்கிய போது நாடக கலைஞர்களில் பலரும் வந்து சினிமாவில் போய் நடிக்கலாம் என்ற ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஏன்னா அங்கே போய் பாடலாம், பேசலாம், நம்முடைய ஒலி என்பது நம்முடைய குரல் என்பது கேட்கும் நாடகம் போலவே அப்படிங்கும்போது அதில் நடிக்கணும்னு எல்லாருக்குமே விருப்பம் வந்தது, கலைவாணருக்கும் வந்தது. அப்போது எல்லிசார் டங்கன் என்ற ஒரு அமெரிக்க கலைஞன், அவர் தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறைய புதுமைகளை புகுத்தியவர். நம்முடைய மீரா என்ற அற்புதமான ஒரு காவிய சினிமாவை கூட அவர் தான் வந்து உருவாக்கி கொடுத்தவர், எல்லிசார் டங்கன். அவருடைய முதல் சினிமா வந்து சதி லீலாவதி என்ற ஒரு படம், அதுதான் கலைவாணருக்கு முதல் சினிமா. எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் அதுதான் முதல் சினிமா, பலருக்கும் வந்து அந்த படம் தான் முதல் படம். அந்த சதிலீலாவதி படத்தை எடுப்பதற்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த கதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். யாரை எந்தெந்த பாத்திரத்தில் வந்து நாம் வந்து நடிக்க வைக்கலாம் என்கிற ஒரு தேர்வு நடந்து கொண்டிருந்த போது கீழே எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க கலைஞர்கள், நாடகத்திலேருந்து வந்த கலைஞர்கள். எம்ஜிஆர் இருக்கிறார், எம்ஜி சக்கரபாணி இருக்கிறார், டிஎஸ் பாலையா இருக்கிறார், எம்கே ராதா இருக்கிறார், நம்முடைய என்எஸ் கிருஷ்ணனும் இருக்கிறார். என்எஸ் கிருஷ்ணனுக்கும் சீனியர் உள்ள அவர் மூத்த கலைஞர்களும் அங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க, கதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்தந்த காட்சி இருக்குது, இப்படி இருக்குது, கதை இருக்குது, இதில் வந்து இவரை வந்து அந்த பாத்திரத்தில் போடலான்னு சொல்லி தேர்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். நகைச்சுவை காட்சியை பற்றி பேச்சு வந்தது. நகைச்சுவை காட்சி பற்றி பேச்சு வருகிற போது கலைவாணர் எழுந்தார், ஏதோ சொல்வதற்காக எழுகிறார். பின்னாலிருந்து மற்ற கலைஞர்கள் அவருடைய சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சினிமா சான்ஸ் முதல்ல நமக்கெல்லாம் கிடைக்க போகுது, இவன் என்னத்தையாவது ஒன்று சொல்லி கெடுத்து விட்டுற போகிறான் அப்படின்னு ஒரு பயம். எல்லோரும் அமைதியாக, எம்ஜிஆர் உள்பட எல்லோரும் அமைதியாக எப்படியாவது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம நிற்க வச்சுருவாங்கன்னு நிற்கிற உட்காந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிற போது கலைவாணர் ஏதோ சொல்வதற்காக எழுந்தார். மற்ற கலைஞர்கள் வந்து அவரை தடுக்கிறாங்க, இல்லை நகைச்சுவை காட்சியை பற்றி பேச்சு வருது, நான் என் கருத்தை சொல்லணும், என்னை பேச விடுங்க என்று அவர் சொன்னார். எல்லிசா டங்கனுக்கு தமிழ் தெரியாது. பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகள் நிறைய படங்கள் எடுத்தவர். ரொம்ப அதாவது எல்லிசா டங்கனுக்கு முன்னால் வந்து கேமராவை இது போல் அப்படியே ஒரு ஸ்டாண்டு ட்ரைபாடை போட்டு நிறுத்திடுவாங்க. எல்லா கலைஞர்களும் கேமரா முன்னால் வந்து நடிச்சுட்டு இப்படி போயிடுவாங்க, இந்த கலைஞர்கள்லாம் வந்து நடிச்சுட்டு போவாங்க. கேமராவை அசைக்க முடியும், நகர்த்த முடியும், வேறு வேறு கோணங்களில் கையாள முடியும் என்று முதல் முதலில் தமிழ் சினிமா கலைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்த முதல் கலைஞர் எல்லிசா டங்கன். அந்த டங்கனுடைய முதல் படம் அது, நகைச்சுவை காட்சி. ஆனால் அவர் வந்து இந்த சினிமா துறையில் நிறைய சாதனைகள் செய்துவிட்டு தமிழ் சினிமாவில் தான் அவர் புழங்கினார். பிறகு அமெரிக்காவுக்கு போயிட்டார், திரும்பி போய் அங்கே சினிமாவுக்காக நிறைய ஒரு அருங்காட்சியகம்லாம் தொடங்கி அங்கே நிறைய செய்தார். ஆனால் இங்கு வந்து இவ்வளவு தமிழ் சினிமாக்களை எடுத்து பிறகு அமெரிக்காவுக்கு போகிற வரைக்கும் தமிழில் ஒரு வார்த்தை கூட அவர் தெரியாது. அதுதான் ஒரு சிறப்பு, எல்லிசார் தங்கனுடைய சிறப்பு. அவர் கேட்குறார், அந்த இளைஞன் என்றதோ சொல்லணும்னு நினைக்கிறான், என்ன ஏன் எல்லோரும் தடுக்கிறீங்க, என்ன சொல்கிறாரு, அவரை பேச விடுங்க என்று எல்லிசா டங்கன் சொன்னார்.
அப்போ அவர் சொன்னார், நகைச்சுவை காட்சியை நீங்கள் இந்த சினிமாவிலே நீங்கள் வைக்க வேண்டுமென்றால் அது நான் சொல்கிறபடி தான் வைக்க வேண்டும். அந்த நகைச்சுவை காட்சியினுடைய உள்ளடக்கத்தை நான் தான் தீர்மானிப்பேன், அதை நான் தான் வந்து உருவாக்குவேன் என்று சொன்னார். எல்லாரும் அப்படியே நடுங்கிட்டாங்க. என்ன இப்படி வந்து முதல்ல ஒரு சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் இவன் பாட்டுக்கு இப்படி அதை தேவனை சொல்லி பூராத்தையும் கெடுக்க போகிறான், இப்படி அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறான் என்று மற்ற கலைஞர்கள் எல்லோரும் வந்து நினைக்கிறாங்க. ஆனால் எலிசா டங்கன் ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து மொழிபெயர்த்து சொன்னார்கள், இந்த மாதிரி நகைச்சுவை காட்சியை அவர் தான் வந்து தீர்மானிப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு. எலிசா டங்கன் ஒரு கணம் யோசித்தார், இவ்வளவு துணிச்சலாக இந்த இளைஞன் வந்து இதை சொல்கிறான் என்றால் இவனுள் ஏதோ ஒரு திறமை இருக்கத்தான் செய்யும், எனவே அதை வந்து அனுமதிப்போம் என்று அவர் முடிவு செய்து இந்த படத்தினுடைய நகைச்சுவை காட்சியை நீ சொல்கிற மாதிரியே எடுப்போம், இதனுடைய உள்ளடக்கத்தை நீயே தீர்மானித்துக்கொள் என்று அந்த அனுமதியை கொடுத்தார். பாருங்கள், முதல் பட வாய்ப்பிலேயே இப்படி ஒரு துணிஞ்சு ஒரு குரல் கொடுத்து அந்த குரல் வெற்றிகரமாக அந்த அனுமதியும் வாங்கி, இதுதான் வந்து கலைவாணருடைய வெற்றியினுடைய ஒரு அடிப்படை என்று நினைக்கிறேன். சினிமாவில் ஒரு 100-125 படங்கள் அவர் வந்து நடிச்சிருக்கிறாரு. 100 படங்கள் வரை வந்து கலைவாணரும் அவருடைய காதல் மனைவி டி ஏ மதுரமும் இணைந்து நடித்தார்கள். கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லேயும் வந்து நகைச்சுவை காட்சி என்பது வந்து அவருடைய விருப்பத்துக்கு தான் வரும், அவர் தான் அதுக்கு அது உள்ளே வந்து அந்த கதையாடலை தீர்மானிப்பார், அதில் கருத்துக்களை வைப்பார். அதற்கு முதல் பட வாய்ப்பிலேயே ஒரு குரல் கொடுத்து பெற்ற அனுமதி இருக்கு பார்த்திங்களா. இதுதான் இன்றைக்கும் கூட தனி ட்ராக்கு அல்லது இன்றைக்கி இருக்கிற நகைச்சுவை கலைஞர்கள் அந்த உரிமையோடு சில விஷயங்களை சொந்தமாக செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பார்த்திங்கன்னா சூழல். அதை வந்து கலைவாணர் அன்றைக்கு அவர் குரல் கொடுத்து பெற்ற உரிமையினுடைய தொடர்ச்சி தான் நான் நினைக்கிறேன். இப்படி நாடகம் சினிமா ரெண்டுத்திலையுமே தொடர்ந்து நீங்கள் சொல்ல நான் விளங்கிக்கிறேன். அவர் வந்து சீர்திருத்த கருத்துக்களை தான் சொல்லிட்டு வந்திருக்கிறார், அதற்காக ரொம்பவும் அவர் வந்து ஈடுபாடோடு இருந்திருக்கிறான்றதான் இன்னொரு தரவாக தெரியுது. இப்படிப்பட்டவருக்கு ஒரு கருத்தியல் ஃபவுண்டேஷன் இருக்கணும், ஒரு 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 பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்கணும். எந்த மாதிரியான அரசியல் கருத்தியலை என்எஸ் கிருஷ்ணா அவர்கள் கொண்டிருந்தார், என்ன அவருடைய ஃபவுண்டேஷன், பொலிட்டிக்கல் ஃபவுண்டேஷன் என்ன? பொதுவாக அன்றைக்கு இந்தியாவில் தமிழகத்தில் இருந்த 3 அரசியல் கோட்பாடுகள், முன்னணியில் இருந்த 3 அரசியல் கோட்பாடுகள், ஒன்று காங்கிரஸ் பேரியக்கம் காந்திய தத்துவத்தின் அடிப்படையை உள்வாங்கிய காங்கிரஸ் பேரியக்கம், இன்னொன்று இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுகள், அது அந்த விடுதலை போராட்டத்தில் வந்து அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய கனவு இந்தியா வந்து எப்படி ஒரு சமத்துவ பூமியாக இருக்க வேண்டும் என்ற அவர்களுடைய விருப்பம் கனவு, அதை ஒட்டி அவர்களுடைய அந்த களப்பணி, இன்னொன்று 3வது தமிழகத்தில் தமிழகத்திற்குன்னு ஒரு சிறப்பு என்ன என்றால் பெரியாருடைய இயக்கம், தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்த இயக்கம், சாதிய மேலாதிக்கத்துக்கு எதிரான அவருடைய அந்த தீவிரமான செயல்பாடு, இந்த 3 இயக்கங்களின் மீதும் கலைவாணருக்கு மிகப்பெரிய மரியாதையும் ஈடுபாடும் இருந்தது என்று தான் நான் சொல்லுவேன். இந்த 3 இயக்கத்தை சேர்ந்தவர்களோடும் அவருக்கு ஒரு இணக்கம் இருந்தது, ஒரு அணுக்க நட்பு இருந்தது. அப்போது அவர் வந்து தன்னை ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடையாளமாக தன்னை வந்து ஒருபோதும் அடையாளப்படுத்தி கொள்ளவே இல்லை. எந்த அரசியல் இயக்கத்துக்கும் கூட தன்னை வந்து அடையாளப்படுத்தி கொள்ளாமலேயே மறுபுறம் இந்த 3 இயக்கங்களையும் அவர் பெரிதும் மதித்தார். இந்த 3 இயக்கங்களினுடைய தேவை என்பது கண்டிப்பாக அந்த சூழலில் அந்த சமூகத்துக்கு அவசியம் என்று உணர்ந்திருந்தார். எனவே அவருடைய நிலைப்பாடு என்பது, அவருடைய அந்த கருத்தியல் வெளிப்பாடு என்பது தன்னுடைய கலையின் மூலமாக அவர் மக்களுக்கு சொல்ல நினைத்தது விரும்பியது எல்லாமே இந்த 3 இயக்கங்களினுடைய கூறுகள் தான். அப்படி தான் அதை வந்து பார்க்கணும். எனவே மகாத்மா காந்தி இறந்து போன போது அரசாங்கம் செய்வதற்கு
அரசாங்கம் அவருக்கு மரியாதை செய்வதற்கு, அவருக்கு நினைவு சின்னங்களை எழுப்புவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னால் உடனடியாக, அவர் இறந்த உடனடியாகவே நாகர்கோவிலே மகாத்மா காந்தி ஞாபகார்த்த ஸ்தூபி என்று தன்னுடைய சொந்த செலவில், இன்றைக்கே இருக்காது, ஒரு மிகப்பெரிய ஒரு பூங்கா அது நடுவில் அது, அதில் வந்து கருங்கல்லிலே மகாத்மா காந்தியினுடைய பொன்மொழிகளை பொறித்து வைத்து அவர் உடனே காந்திக்கு அவ்வளோ பெரிய மரியாதை செய்தார். அதே போல் பொது உடைமை இயக்கத்தில் தமிழ்நாட்டில் வந்து அன்றைக்கு இருந்த தோழர் பா ஜீவானந்தத்தோடு அவர் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார். அவரோடு நிறைய அரசியல் பரிமாற்றங்களை செய்து கொண்டிருந்தார். அதுபோல் தந்தை பெரியாரினுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய ஒரு கலைஞனாக, அன்றைக்கு பெரியார் மதித்த இரண்டு கலைஞர்கள் தான் அன்றைக்கி இருந்தாங்க. ஒன்று கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், இன்னொருவர் வந்து நடிகவள் எம்ஆர் ராதா. இந்த ரெண்டு கலைஞர்களை தான் வந்து பெரியார் பெரிதும் மதித்தார். மற்றபடி அவருக்கு வந்து இந்த நாடகம் கலை மீதெல்லாம் வந்து ஒரு நல்ல பார்வையே கிடையாது. அவர் வந்து பெரியார் வந்து இவர்களெல்லாம் வந்து சமூகத்தை கெடுக்கிறார்கள் என்று தான் அவர் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் இந்த அந்த கருத்து அவருக்கு இருந்த போதும் கூட அவர் என்னுடைய பிரச்சாரத்திற்கு என்னுடைய பிரச்சாரத்தை என்னுடைய பரப்புரையை வந்து இந்த கலைஞர்கள் வந்து எளிதாக்கி கொடுக்கிறார்கள், நாம் போய் ஒரு இதே கருத்தை சொன்னேன்னா அழுகின முட்டையை எடுத்து என் மேலே எறிகிறான், செருப்பை கொண்டு வந்து எறிகிறான், கல்லை கொண்டு எறிகிறான். ஆனால் இதே என்எஸ் கிருஷ்ணன் பேசினால், நாடகத்தில் நடிக்கிறால், அல்லது சினிமாவில் அந்த கருத்தை சொன்னால் எல்லோரும் கைதட்டி ரசிக்கிறார்கள் என்று பெரியார் பெருமையாக சொல்லியிருக்கிறார். இப்போது தேசிய இயக்கமாக இருந்த காங்கிரஸ், அதே போல் பொது உடைமை இயக்கம், தமிழகத்தில் இருந்த திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம், இந்த மூன்று இயக்கங்களின் நல்ல கூறுகளை தனதாக்கி கொண்டு அந்த கூறுகளினுடைய சாரத்தை தான் தன்னுடைய நகைச்சுவையாக இந்த படங்களிலே வைத்தார் என்பது என்னுடைய கணிப்பு. அதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது, இந்த மூன்று இயக்கங்களினுடைய நல்ல கூறுகள் என்பது சமூக மாற்றத்திற்கு வளர்ச்சிக்கு அவசியம் என்று அவர் நம்பினார். அதை தன்னுடைய கலையிலே வைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும். கலைவாணருடைய பங்களிப்பு குறித்து மிக விவரமாக தகவல்களை சொன்னீங்க, அதற்காக மிக்க நன்றி. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களிடம் கலைவாணர் குறித்து அரிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்ல கலைவாணரை பற்றி நிறைய சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக உங்களுக்கும் இந்த புகைப்பட கலைஞர் அந்த தோழருக்கும் சகோதரிக்கும் நன்றி.